மாவீரன் பண்டாரவன்னியன் வரலாற்று காவியம் சமர்ப்பணம். 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே சூரியனே அஸ்தமிக்காத பிரித்தானிய சாம்ராஜ்யத்தின் கூலிப்படைகளை புறமுதுகுகாட்டி ஓட வைத்து வீரச்சமர் புரிந்த வடங்காத்தமிழன், பன்னி மண்ணின் இறுதைக்காவலன் மாவீரன் பண்டாரவன்னியனின் புகழை காவியமாக்கியதுடன் தமிழினத்தின் சாபக்கேடான எட்டப்பர்களையும் புல்லுருவிகளையும் மூன்று காலங்களுக்கும் பொருந்தும் வகையிலே காக்கை வன்னியன் என்ற பாத்திரத்தை படைத்ததன் மூலம் படம் பிடித்து காட்டி தமிழ் பேசும் நலுலகிலே தனக்கன்றோர் தடம் பதித்து சாகித்ய ரத்தினா காலம் சென்ற முல்லைமணி கலாநிதி வேயண்ணா சுப்பிரமணியம் அவர்களுக்கு இக்குறும்படம் காணிக்கை ஆக்கப்படுகின்றது. மாவீரன் பண்டாரவன்னியன் முல்லைமணி கலாநிதி வேயண்ணா சுப்பிரமணியம் அவர்களின் படைப்பை அடியொற்றி தயாரிக்கப்பட்ட வரலாற்று காவியம். ஈழத்தின் வடக்கே யாழ்ப்பாணத்தை அடுத்துள்ள பிரதேசம் வன்னிநாடு. வன்னியர்கள் மாற்றானுக்கு அடங்காதவர்கள், வீரம் சொறிந்தவர்கள். இலங்கையிலே இருந்த இராச்சியங்கள் போத்துக்கீசருக்கும் ஒல்லாந்தருக்கும் அடிமைப்பட்ட பின்பும் அடிமைப்படாது நிலைத்திருந்து அவர்களுக்கெல்லாம் தலையீடு கொடுத்தது வன்னிராட்சியம். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இலங்கை ஆங்கிலேயரின் கைக்கு மாறிய போதிலும் வன்னிராட்சியம் மாறவில்லை. இத்தகைய வீரமண்ணின் இறுதிக்காவலன் மாவீரன் பண்டாரவன்னியன். ஆங்கிலேய படைகள் கண்டியை கைப்பற்ற முனைந்தபோது பண்டாரவன்னியன் கண்டியரசனுடன் சேர்ந்து ஆங்கிலேய படைகளை கண்டியிலே நிலை கொலையச் செய்தான். இதனால் ஆங்கிலேயர்கள் வன்னிராட்சியத்தை கைப்பற்ற கங்கணம் கட்டி முல்லத்தீவிலே கோட்டையும் கட்டி வன்னிமன் மீது போர் கொடுக்க தயாராகிய அதே வேளை வன்னிமன்னன் பண்டாரவன்னியனை பேச்சுவார்த்தைகளுக்காக யாழ்ப்பாண கோட்டைக்கு அழைக்கின்றார்கள். இத்தகைய அழைப்பை நிராகரித்து ஊருக்கு தயாரான பண்டாரவன்னியன் தனது தம்பிமார்களின் கட்டாயப்படுத்தலின் பேரில் பேச்சுவார்த்தைகளுக்காக யாழ்ப்பாண கோட்டையை சென்றடைகின்றார். அங்கே Captain Ribot, good news. Yes, sir. Vannimannan Pandaravanian, Amadi Alepayeti, Kotai Vasalil Vandular, Avarikku Sakala Mariyadaiyum Koduthu Alaithu Varum. Yes, sir. வாங்க. பாணி தலைவர் குலசேகரம் பாயிரமுத்து பண்டாரவாணிய பூபதி அவர்களே, பிளீஸ் ஹாவ் எ சீட். பாணி தலைவர் அவர்களே, தாங்கள் எமது அழைப்பை ஏற்று இந்த யாழ்ப்பாண கோட்டைக்கு வந்து எம்மை மிகவும் பெருமை பாடுத்தியுள்ளீர்கள். தாங்கள் மிகவும் நல்லவர், எமது நண்பர். தாங்கள் யாழ்ப்பாண கோட்டையில்
சில காலம் தங்கி இருந்து செல்லலாம் தானே. ஆங்கிலேய தளபதி ஜுவல் அவர்களே, தங்கள் வரவேற்பும் மரியாதையும் எனக்கு தேவையில்லை. நான் இங்கு மனம் திரும்பி வரவில்லை. எதிர்மை தம்பிகளும் என் மகாமந்திரிகளுமான கைலாயவன் எனும் பெரியமையினாரும் நமது கன்னியராட்சியத்தின் அண்டை ராட்சியமான யாழ்ப்பாண ராட்சியத்தை நீங்கள் ஆடுகின்ற காரணத்தினால் உங்கள் அழைப்பை ஏற்பது அவசியம் என்று கட்டாயப்படுத்தியதன் பேரில் வேறு வழியின்றி வந்துள்ளேன். ஆகவே சுற்றி வளைக்காமல் விடயத்திற்கு வாருங்கள். சரி, சொல்கிறேன். நாங்கள் காக்கை வாணியனுடன் செய்த ஒப்பந்தத்தின்படி முல்லைத்தீவையும் கரைக்கட்டு மூலையையும் அமதாக்கிக் கொண்டோம். அப்படி என்றால் அதாவது யாழ்ப்பாண ராஜ்யமும் வாணிய ராஜ்யத்தின் ஒரு பகுதியும் அமது ஆணைக்குள் வந்து விட்டது என்பது தான் அர்த்தம். அப்படி என்றால் எல்லோருமே அடிபணிந்து வாழும் போது தாங்கள் மாத்திரம் பணிந்து வாழ்ந்து வளர்க்கவே ஆணவமான பதில். அது எங்கள் பிறவிக்கும் பெரும் தவறு செய்கிறேன். தவறுக்கு பதில் சொல்ல சக்தி உண்டு. பனர்வானியா, நீ பஹ கனவு காண்கிறாய். கனவு காண்பவர் நீதான். நீ ஆங்கிலேயருக்கு அடிபணிய மறுத்தால் அழிவு அல்லது வாழ்வு. அந்த முடிவுக்கு அதிக நாட்கள் இல்லை. முடிவெதுவானால் என்ன வெற்றி அல்லது வீர சுவர்க்கம்? பாண்டாரவானியா, நீ உன் விதியுடன் விளையாடுகிறாய். உங்கள் விதியை நிர்ணயிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. பின்னால் வருவதை சற்று சிந்தித்துப்பார். நீ அடங்கி வாழ்ந்தால் உன் அரச பதவி நீடிக்கும். அடங்கி வாழ்ந்து அரசோச்சுவதை விட உடம்பை விட்டுயிர் போவதே மேலன்று எண்ணுகின்றவர்கள் நாங்கள். பின்னால் வருவதை சற்று சிந்தித்துப்பார். நீ எமக்கு அடங்கி வாழ்ந்தால் உன் அரச பதவி நீடிக்கும். இல்லையே, அடங்கி வாழ்ந்து அரசோச்சுவதை விட உடம்பை விட்டுயிர் போவதே மேலன்று எண்ணுகின்றவர்கள் நாங்கள். பண்டாரபாணியா, நீ கொடுக்க வேண்டிய வரி வரி என்ற வார்த்தைக்கே இடமில்லை. பகுதிப்பணம் செலுத்தி ஆள்பவன் பண்டார வண்டியன் அல்ல. அந்நியருக்கு அடிபணிந்து ஆட்சி புரிய நாங்கள் ஒன்று மடிமைகள் அல்ல. உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது எங்களிடம் வரி கேட்க? அதிகாரம் பெற்றிருக்கிறோம். ஏமியன் உடன்படிக்கையின் படி இலங்கை முழுவதும் எமக்கு சொந்த. ஏமியருடன் படிக்க இல்லாமல் எல்லாம் கைச்சாத்துட்டோமா? எங்கேயோ நடந்த ஏவியருடன் படிக்கைக்கு இங்கே என்ன சொந்தம் கொண்டாடுகின்றீர்கள்? சரி, நீர் கதி காட்டு மூலையை கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிக்கவில்லை, நாட்டை காட்டி கொடுத்து தவறு செய்த துரோகிகளை தண்டித்தோம். எது தவறு? கொடை வைத்து பிழைக்கவில்லை. கரவாவும் கரம்பும் வாங்க வந்த கையவர்களுக்கு கறிக்கட்டு மூலையையும் உள்ளத்திவையும் பங்கிட்டு கொடுக்க முனைந்த துரோகிகளை இந்த கணம் வரை விட்டு வைத்திருப்பது அவர்களும் எங்களிடம் என்ற ஒரே காரணத்திற்காக. காதை அளக்க வேண்டாமன், நீ காப்பாம் செலுத்த மறுத்தால் கவலைப்பட நேரம். பன்னி நாட்டின் சக்தி வந்தவர்களாகிய உங்களுக்கு தெரியும். அந்நியனை அகற்றவே பிறந்தது, அதற்கெனவே உயிர் வாழ்கின்றது. வன்னியர்கள் கடமைக்காக ரத்தம் சிந்த தயாராக இருக்கின்றார்கள். ஆங்கிலேயருக்கு அடிபணிந்து எல்லோருமே வாழும் போது அத்தமில்லாது அகங்காரம் கொள்ளும் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். அதை நீங்கள் இப்பொழுதே அனுபவிக்க போகின்றீர்கள். கடைக்காரையிடம் கப்பம் கேட்க முடியாது, வண்டி பிழைக்க வந்த வெள்ளையன் ஆட்சி செலுத்த முடியாது. படுகளத்திலே ஓர் மூன்று நக்குவியல் பெருமலையாய் குவிந்தாலும் கொடுகளவும் இடங்கொடாதவன் இந்த பண்டாரவண்ணியன். பண்டாரவாணியா, நீ கண்மூடித்தனமாக பேசி கஷ்டப்பட போகிறாய். நீ எவ்வளவு வீரனாக இருந்தாலும் சரி, வரலாற்று ஏடுகளை சற்று புரட்டிப்பார். ஆங்கிலேயரை எதிர்த்த அத்தனை நாடுகளும் அழிக்கப்பட்டு விட்டன. இந்நிலையில் இந்த சின்னஞ்சிறிய வாணி நாடு மாத்திரம் எம்மை எதிர்த்தால் கண்டியிலே தங்கள் மாட்சி வதங்கிய தேசாதிபதி நோத்தின் படைகள் மண்ணோடு மண்ணானதை நாம் அறிவோம். ஏகாதிபத்திய வரைக்கு எப்பொழுதுமே வெற்றி கிடைக்காது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தலை வணங்காது தன்மானம் காத்த வன்னி தமிழன் பரம்பரையில் வந்த நாம் பஞ்சம் பிழைக்க வந்த பிரதேசிகளான போர்த்துகீசருக்கும் ஒல்லாந்தருக்கும் அடிபணியம் எடுத்த நாம் பிந்தி வந்த பிரதேசிகளான ஆங்கிலேயருக்கு மட்டும் ஏன் அடிபணிய வேண்டும்?
இனி வாணி நாடு அழியும் வரை போர்க்காலம் உலகனே வரும் பேச்சு நிறுத்து. எந்த ஜாதியாய் இருந்தால் என்ன, எந்த இனமாய் இருந்தால் என்ன, வந்தோர வரவேற்று வான்புகள் கொண்டது இந்த கன்னித்தமிழ் பணியால் அதனால் சற்று பொறுத்தோம். உரிமையின் அருமையை புறக்கணித்தால் கருவறுக்கும் வரை இந்த கன்னித்தமிழ் பணியாடு கண்பளித்தே இருக்கும். இந்த வானவே இடிதலையில் விழுந்தாலும், வையகமே திரண்டு வந்தெடுத்தாலும், மலை கலங்கினாலும் நிலை கலங்காத இந்த வன்னித்தமிழன் பண்டாரவன் என் நாட்டு புரிந்த மக்களிடம் துப்பாக்கி முனையை காட்டி கிளங்க வைக்க முடியாது. அப்படியானால் உமது முடிவு முடிவாது என்பதை முடிவாதுவானால் நீ போராட்டம் சமாதானமாக பண்டாரவன்னியனை அடிபணிய வைக்க எடுத்த ஆங்கிலேயரின் முயற்சி தோல்வியடைந்து இரு சாராரும் யுத்த பிரகடனம் செய்தபின் வீரம் நிறைந்த வன்னியர்கள் முல்லத்தீவிலே உள்ள ஆங்கிலேயரின் கோட்டையை தகர்த்தறிந்தார்கள். ஆயுதம் இழந்து புறமுதுகு காட்டியோடிய ஆங்கிலேய தளபதி கேப்டன் ரிபேக்கும் அவனது கூலிப்படைகளும் வீரம் பலிக்காத காரணத்தினால் சூழ்ச்சிகள் பல செய்தார்கள். இந்த சூழ்ச்சிக்கு கருவியாக அவர்கள் வன்னி நாட்டின் சிற்றரசனான காக்கவன்னியனை பயன்படுத்தினார்கள். காக்கவன்னியனின் சூழ்ச்சியினால் எதிர்பாராத விதமாக கைது செய்யப்பட்ட பண்டாரவன்னியனை கேப்டன் ரிபேக் ஆங்கிலேய படைத்தளபதி ஜுவல் முன்னிலையிலே விசாரணைக்காக நிறுத்துகின்றான். அங்கே பிரபு, நீங்கள் காலாளிட்ட கட்டளையை நான் தலையால் செய்ய காத்திருக்கிறேன். கட்டளையிடுங்கள் பிரபு, கட்டளையிடுங்கள். காகே வாணியா, நீ இந்த தேமையை பேடித்த பண்டாரவாணியனை காட்டி தந்து அரசாங்கத்தின் பெரும் மதிப்பை பெற்றுள்ளார். நீ மிகவும் நல்லவன், எமது நண்பன். உண்மை, மிகவும் உண்மை. இந்த திமிர் பிடித்தவளுக்கு பிழைக்க தெரியாது. உங்கள் சித்தமே எனது பாக்கியம், உங்கள் அன்பும் நட்புமே எனக்கு போதும். நாம் இப்போது விசாரணையை ஆரம்பிக்கலாம். ஆம் பிரபு. மிஸ்டர் குலசேகரம் வைரமுத்து பண்டாரவாணியன் தாங்கள் தானே? மௌனம் சாதிப்பது இந்த விசாரணை மன்றத்தை அவமதிப்பது போல. மதிப்பதற்கு எதுவில்லாவிட்டால் வேற என்ன செய்வது? பண்டாரவாணியா, நீ கற்பூர போல் வழியிலே ஆங்கிலேய வீரர் 60 பேரை ஒரே வாழ்வீச்சில் கொன்றது முதலாவது குற்றம். ஆட்சி செலுத்தும் ஆங்கிலேய அரசை அவமதித்ததும் அதற்கு அடிப்பணியமானதும் இரண்டாவது குற்றம். இவன் கப்பங்கட்ட மறுத்ததும் ஒரு குற்றம். கப்பங்கட்ட மறுத்தது மூன்றாவது குற்றம். நீ இத்தனை குற்றங்களுக்கும் என்ன பதில் சொல்கிறாய்? ஏழுந்தளவில் நடத்திவிட்டீர்கள். முல்லத்தீவு போரிலே கேப்டன் ரிபேக் வருங்கையனாய் நின்ற பொழுது என்று போய் போருக்கு நாளை வா என்று கூறினேனே, அது ஒரு குற்றம். படைக்க வந்த பரதேசி நாய்களை இந்த நாட்டிலே உலாவ விட்டு ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்ற விட்டேனே, அது இரண்டாவது குற்றம். உருவா வாங்க வந்த கையவர்களுக்கு அடிமணிய மறுத்து தாய் நாட்டின் சுதந்திரத்தை காக்க முற்பட்டேனே, அது மூன்றாவது குற்றம். இந்த நாட்டின் காவலன் யான் என்னையே விலங்கிட்டு விசாரிக்கின்றாயே, உன்னையும் உனது நம்மளோட கூட்டத்தையும் என்னை காட்டிக் கொடுத்த இந்த காக்க வேண்டியனையும் இந்த கணம் வரை உயிருடன் விட்டு வைத்திருக்கின்றேனே, இந்த நான்காவது குற்றம். இப்படி அடக்கிக் கொண்டு போகலாமே. நீ அடிமை என்பதை உணராமல் ஆத்துமீறி பேசுகிறாய். உன்னிடம் கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் அடக்கத்துடனும் அமைதியுடனும் பதில் சொல். அடக்கத்துடனும் அமைதியுடனும் பதில் சொல்ல வேண்டியவன் நாட்டவன். சொந்த நாட்டவனுக்கு எதையும் சுதந்திரத்துடன் பேச உரிமையுண்டு. பண்டாரவாணியா, நீ கற்பூர புல்வெளியிலே ஆங்கிலேய வீரர் 60 பேரை
ஒரே வால் வீச்சில் கொன்றது ஒரு குற்றம். அப்பொழுது என் கையிலே இருந்தது ஒரே ஒரு போர்வாள். இன்னும் ஒரு போர்வாள் இருந்திருந்தால் இன்னும் 60 பேரை கொண்டு. ஏலிக்கு எதே ஏடம் இல்லை மேம். நீ ஆங்கிலேய வீரர் 60 பேரை கொன்றது ஒரு குற்றம். உங்களைப் போல் மறைந்திருந்து கொள்ளவில்லை, நேருக்கே தான் கொன்றேன். சுத்தத்திலே எதிரியின் படைகளை கொள்வதற்கும் காரணம் காட்ட வேண்டுமென்றால் இப்பொழுது இறந்துவிட்ட அத்தனை வன்னி வீரர்களுக்கும் நீங்கள் காரணம் காட்டியாக வேண்டும். பண்டார வாணியா, நீ ஆட்சி செலுத்தும் ஆங்கிலேய அரசை அபமதித்ததும் அதற்கு ஆட்டி பணிய மறுத்ததும் இரண்டாவது என்னடா சொன்னாய் பரதேசி வள்ளையனே? நான் கேட்பதற்கு நீ சொல்லா பதில். உனது நாட்டில் பிழைக்கப்பட தெரியாத நீ பஞ்சம் பிழைக்கவே எனது நாட்டுக்கு வந்தாயே. யாரின் அனுமதி பெற்றடா வந்தாய்? பஞ்சம் பிழைக்க வந்த நீ எதுக்கடா துப்பாக்கியும் பிறங்கியும் கொண்டு வந்தாய்? பஞ்சம் பிழைக்க வந்த நீ இந்த நாட்டையே ஆள ஆசைப்பட்டாயே, அது குற்றம் இல்லையா? இந்த நாட்டின் காவலன் யான் என்னையே விலங்கிட்டு விசாரிக்கின்றாயே, அது குற்றம் இல்லையா? Shut up man. உன்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல இது இடம் இல்லை. நீ கப்பம் கட்ட மறுத்தது மூன்றாவது குற்றம். கப்பம் உடக்கடாலாவை கப்பம் யாருக்கு யார் எழுத்த வேண்டும்? கப்பம் சொந்தக்காரன் வந்தவனுக்கு கப்பமா? கோடு வட்டினாயா? கழனி கண்டாயா? கலப்பை பிடித்தாயா? கைகறி மரம் நாட்டினாயா? அந்த இடங்கே கலைத்து விட்ட என் அருமை தம்பிகளுக்கு கஞ்சியாக்கி கொடுத்தாயா? உன்னனோ தம்பியா, மாமனா, மருமகனா, மைத்துடனா? மானம் கெட்டவனி, எதற்காக கேட்கிறாய் கப்பம்? மானம் உங்களை கொள்கிறது. உழவன் நிலத்தை உழுகிறான், நிலம் நெல்லை அடிக்கிறது, அதை நாம் உண்கிறோம். உங்களது வீட்டிலே பூமியை பயிரிட்டு உண்மையை உண்கிறோம். உனக்கு கப்பம் செலுத்த வேண்டியதன் காரணம்? காரணம் உனக்கு தேவையில்லை. கப்பம் உனக்கு தேவையில்லை. செருக்கு, பஞ்சாமை, அடங்காமை, அகங்காரம், ஆணவம், அகம்பாவம், அதிகாரம், இது எல்லாம் எங்கள் குடிப்பெறப்படா பரதேசி வள்ளையனே. முடிவாக சொல்கிறேன், நீ ஒரு குற்றவாளி. இது ஏற்கனவே தீர்மானித்ததுதானே? இதற்கு என் எத்தனை ஆர்ப்பாட்டம்? ஆங்கிலேய அரசு நீதியானது நேர்மைக்கு பேர் போனது என்று உலகத்தின் கடலே பொழிதுவத்தானே. பண்டாரவண்ணியா, நீ இப்போதாவது மன்னிப்பு கேட்டால் உனக்கு மன்னிப்பு உண்டு. நீ மன்னிப்பு கேட்டால் உனக்கும் உன்னாடோடி அரசாங்கத்திற்கு நன்மை உண்டு. பண்டாரவண்ணியா, நீ உன் மீது சாட்டப்பட்ட குற்றங்களுக்கு பதில் சொல்ல தவறியதற்காக ஆங்கிலேய அரசாங்கத்தை அவமதித்து அதற்கு ஆடி பணிய மறுத்ததற்காக உன்னை குற்றவாளி என கண்டு உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறேன். எதிர்ப்பதானால் நேருக்கு நேர் என்று போர் புரிந்துதான் ரப்பான். நெஞ்சிலே துணி திறந்தால், தோளிலே வலி இருந்தால், உறப்பிலே வீரம் இருந்தால் வாழ்விலே குண்டு
நேருக்கு நேர் என்று போர் செய்ய தெரியாத கொலைகள் கொடுத்த பரிசு. வளமிகு வண்டினானே, வளமிகு வண்டினானே, பத்தோரை வாழ வைக்க வண்டித்திருநாடே என்று உன் சொந்த சுதந்திரம் பறிபோகின்றீர்களா? மஞ்சினருக்கு சதமரணம் நெஞ்சாத நெஞ்சத்து ஆடவருக்கு ஒரு மரணம். அவனிசை பிறந்தோர் துஞ்சுவரந்தறிந்திருந்தும் சாதலுக்கு நடுங்கும் தொன்மதி மூடரை கண்டார் புன்னகை செய்பவன் யான் சாவதற்கு நாரஞ்சவில்லை. என் தாய்வன், என் வன்னிவன் அறிவியாக போகிற நன்றி அஞ்சுகின்றேன். வெள்ளையனே, வெள்ளையனே, இந்த ஒரு பண்டார ஒட்டியனை கொன்று விட்டோம் என்ற ஐயோரத்தால் நீங்கள் ஆடலாம், ஆடலாம், ஆடத்தக்குத்தாடலாம், ஆனால் நாளை நாளை இந்த ஒரு பண்டார வெண்ணியன் சித்தம் ஒவ்வொரு துளி ரத்தத்திலே விருத்து ஆயிரம் ஆயிரம் பண்டார வெண்ணியர்கள் கொண்டுத்தான் போகின்றார்கள். அப்போது அவர்களை என்ன செய்வீர்கள்? அன்று அழியும் அக்கிளையர் வச்சி சூழ்ச்சி அடிமையின் ஆதிக்கம் வாழ்வீரம் பலிக்கவில்லை, இவன் வாய்வீரம் காட்டுகிறான். காட்டிக் கொடுத்த கொக்கவெண்டியோ, காட்டிக் கொடுத்த கொக்கவெண்டியோ குலத்தை கடக்க வந்த கூடடி காம்பே, நெச்சு பாம்பே, நைவஞ்சு கப்பே, தூதைந்தவோ வன்னி பெருங்குடி மக்களே, வன்னி பெருங்குடி மக்களே, இந்த மதிப்பிற்குரிய காவலன் வீரன் இறந்து விட்ட போதிலும் தாய் நாட்டின் சுதந்திரத்தை காக்க திரண்டெழுங்கள். நன்றி மாதா, நன்றி மாதா, என் தாய். அருந்தவ புதல்வன் வீரன் பண்டாரவன் என்ன விடைபெறப் போகின்றான். In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. அடங்கி விட்டது அடங்கா பாட்டு பிடிபட்டது வன்னி நாடு.